ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா மசாலா வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும். வாங்க இந்த குருமா எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கரெக்டாக வரலாம். இந்த டேஸ்டான குருமா எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பீன்ஸ். எல்லா காயுமே பார்த்திங்கன்னா கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இது வந்து கியூபாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து நூக்கோல், அதையும் வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு கேரட், அதையும் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணும்போது வந்து நமக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தேவை. இது எல்லாமே நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ செய்யறதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். நான் சூடாகிட்டுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் அனாச்சி போருக்குள்ள அது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கல்பாசி, இதுதான் கல்பாசி. இந்த குருமாக்கு வந்து ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை தேவை. இது எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். இது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்து கூட கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம தக்காளி போடணும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா லேசாக பிங்க் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்றேன். தக்காளியை சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன், அதனால தான் இப்படி ரஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ இந்த தக்காளி இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வந்து லேசாக மசிய வருது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாமே சேர்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் எதுனாலும் சேர்க்கலாம். ஆனால் குருமாக்குன்னு சில காய் மட்டும் சேர்ப்போம் இல்லையா. இதில் வந்து காலிஃப்ளவர் கூட சேர்க்கலாம். ஆனால் காலிஃப்ளவர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரோட ஸ்மெல் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற வெஜிடபிள்ஸோட ஸ்மெல்லே தெரியாது, அதனால் நான் சேர்க்கலை. ரொம்ப பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துட்றேன். காயில் வந்து லேஸ் அப்படியே எண்ணெயில் வதங்கணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா பார்க்குறதுக்கு எல்லா க்ரீன் ஒயிட்டு அப்புறமா ஆரஞ்சு கலர் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்க்குறேன். அப்புறமா தனியாத்தூள், தனியாத்தூள் வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையே நல்லா அதே வதக்கி பார்க்கலாம். இது கூடிய சும்மா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை,
कुर्मा को वह पुदीना वह पाती ना फ्लोवर कोदीना वाणा विटरल सब पे पुदीना स्मेल पिटाद सेकमाटा आप्शनल काय वदंगटो इतक वह नम्बर मसाला रेडी पड़नों अद पातरल पाती देव वो ना मिक्सिजार अभी सेटे कट कल मूड अल्वक अगर पाती सोब पेरीजीरकिया अब वो ना और स्पून अल्प सेकें कुर्मा को वह पेरीजीरक ना स्मेल पेरीजी अधिकम से नल्क अद नालू मुंद्रि पर्प इतक कारम पाती पचम मटम कारी सेतकें अभी वो मैलडान और कारम को ना वो और अंजु पचम अंजल आचम सेक पचम अंगो से अरेटें इतना अरे वे ना मै अरेको इतना पेस्ट अब नमो सेतरल इतना कुर्मा को वह अल्प तनिया वह ऊती ना मिक्सि जार वो अब अलसि अंदे अब सेतर ना कल कुर्मा वो रोम गटियाकूड़ा रोम तनियाकूड़ा और सेमी ग्रेवि अंदमि अपना नल्कोड़ सापड़ नल मुंद्रि पर्प अरेकर क्रीमियामारी अदा वेगो पाती ना गटी वो इनकम तनी सेक इनको तनी सेक कट इतना रे टर अल्वक तनी सेतर कुर्मा वो को वरटो इत स्टेज पाती कल स्पून अल्वक वो गरम मसाला सेक रोम कमिया सेक ना कल को और कोदि वरटो अभी वेट पड़ो कुर्मा वो ना को स्टेज वो नम उ टेस्ट पातरल कार करक्टा पचम कार मट उमे करक्टा को नम कु मूड़पो और रे विसिल वी वेग वे एल इतना कुकर रे विस अड़ती मुड़ी प्रसर्व अडंगी इम ओपन पड़ी पाक इन कुछ नम्बर सूपरान वैट कुर्मा रेडी कुर्मा पाती अब एल कायो सेतु सापड़ नल टेस्ट मेन पूरी चपाती इलेना पुलाव घी राइस इोड़ वो सूपर कंपा ट्रे पड़ी पांग इनला अल कुछ कोलोदा कुर्मा रेडी वो ना इनकी चपाती सापो नहीं वीटल ट्रे पड़ी पाटेटे एपी कमेंट सुलूंग वीडियो उड़ीचरच अब लाइक पड़ी शेर पड़ूंगे चेनल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबा मीनू ना इन यूस्फुला वीडियो मीट पड़े नंबर वनकम।